நகரசபை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக உள்ள முத்துசாமிக்கு கூடுதலாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையும் ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பொறுப்பை அவருக்கு கொடுப்பதற்கான முக்கியத்துவம் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக உள்ள முத்துசாமி தற்போது வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக உள்ளார். ஆனால் இவர் அதிமுகவில்தான் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். 1977 1980 மற்றும் 1984 ஆண்டு தேர்தல்களில் ஈரோடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 1991 ஆண்டு தேர்தலில் பவானி தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். எம்ஜிஆர் அமைச்சரவையில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்த முத்துசாமி 1991 ஆண்டு ஜெயலலிதா அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். மேலும் ஜெயலலிதாவின் பிரச்சார திட்டங்களை முத்துசாமி வகுத்து கொடுக்கும் அளவிற்கு அதிமுக மேலிடத்திற்கு நெருக்கமாக இருந்துள்ளார். இந்நிலையில் 2010 ஆண்டு முத்துசாமி கட்சியின் செயல்பாட்டை மீறியதால் அவர் நீக்கப்படுவதாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். இதைத் தொடர்ந்து தனது ஆதரவாளர்களுடன் காவில் இணைந்த அவர் 2011 ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் 2016 ஆண்டு ஈரோடு மேற்கு தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் 2021 ஆண்டு தேர்தலில் ஈரோடு மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். இதையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் முத்துசாமிக்கு வீட்டு வசதி வாரியத்துறை வழங்கப்பட்டது. இந்த சூழலில் அவருக்கு கூடுதலாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை வழங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்தில் திமுகவின் செல்வாக்கை உயர்த்திய செந்தில் பாலாஜி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கே வாய்ப்பு வழங்கும் வகையில் தற்போது முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜியைப் போல இவரும் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் தற்போது அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.